கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சலிசத்தின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, தெய்வ பக்தி நிறைந்த யாரானாலும் சரி, சமீப காலமாக கூடி வந்து தேவனை கும்பிட முடியவில்லையே, குடும்பமாக கூடி அவர் சமூகத்தில் ஒன்று சேர முடியவில்லையே. எளிய வார்த்தையில் சொன்னால், சாதாரண பாஷையில் சொன்னால், கோயிலுக்கு போக முடியலை, ஆலயத்துக்கு போக முடியலை, அல்லது சபையாக கூடி தொழுகை செய்ய முடியலன்றது எல்லாருடைய மனசிலும் ஏக்கமாக இருக்கிறது. என்னுடைய பேர பிள்ளைகள் சில நேரத்தில் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்லும் பொழுது, சர்ச்சுக்கு எல்லோரும் முந்தி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு 12 வயது சிறுவனை பார்த்து பேசினேன், என்ன நீ ஜெபம் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். நம்ம எல்லோரும் முந்தி மாதிரி சர்ச்சுக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் ஏங்குகிறோம். அவருடைய சமூகத்தில் கூடி வந்து, சபையாக கூடி வந்து அவரை தொழுகை செய்ய வேண்டும் என்று ஏங்குகிறோம். ஆனபடியினாலே தொழுகை என்பதின் அழகு என்ன, அதில் நிறைந்திருக்கிற அம்சம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது தரக்கூடிய வல்லமை என்ன, இந்த தொழுகை ஆராதனை என்பதை முதலில் மனிதனுக்கு சொன்னவர் யார், அவர் எதற்காக சொன்னார் என்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் தொழுகைக்கு, கூடி வருகிற தொழுகைக்கு போகும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும். சரி, நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன். தொழுகை ஆராதனை என்பது முதலில் புரிந்து கொள்ளுங்கள். கூடி வந்து செய்வது மாத்திரமே தொழுகை என்று உங்கள் மனதிலே இருந்தால் அது மட்டும் தொழுகை அல்ல. அதை மனசில் மோல தெரிஞ்சுக்குங்க. தனி மனித ஆராதனை தொழுகை, குடும்ப ஆராதனை தொழுகை, கூடி வந்து சபையாக கூட்டமாக கூடியிருந்து அவரை தொழுது கொள்வது, கும்பிடுவது. அப்போ 3 நிலை இருக்கிறது. இந்த தனியாக செய்கிற அந்த ஆராதனை தான், குடும்பமாக செய்கிற ஆராதனை தான் அதிகமாகி, கூடி வந்து சபையாக தொழுது கொள்கிற அதிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யூதர்கள் முறைமையிலிருந்தே ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் யூதர்கள் ஒரு 10 குடும்பம் இருக்கிறாங்களோ, அந்த 10 குடும்பம் 15 குடும்பம் இருந்தால் அங்கே ஒரு ஜபாலயம்னு ஒன்று இருக்கும். அந்த ஜபாலயத்தில், சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜபாலயத்தில் போய் வசனம் வாசித்து கேட்பாங்க, சில அறிவுரைகள் அவங்க கேட்பாங்க, தேவனை துதிப்பாங்க, பிரார்த்தனை செய்துவிட்டு வருவார்கள். இப்படி செய்து கொண்டே இருக்கிறவர்கள் தான் வருடத்திற்கு 3 முறை ஒன்று கூடி ஆசரிப்பு கூடாரத்திற்கோ அல்லது தேவாலயத்திற்கோ போய் எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே தேவனை ஆராதித்தார்கள் பழைய ஏற்பாட்டிலே என்று பார்க்கலாம். ஸோ அப்போ மனசில் புரிஞ்சுக்குங்க, கூடி தொழ முடியவில்லை என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நேரத்திலே தேவன் நம்மிடத்தில் என்ன பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் முதல்ல தனியாக காலை மதியம் இரவு 3 வேளையும்
ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொழுகை செய்வோம். பாடி துதித்து வசனம் வாசித்து பிரார்த்தனை செய்து அப்படி ஒரு ஆராதனை தொழுகையை செய்வோம். அப்புறம் குடும்பமாக கூப்பிடுங்கள், குடும்பமாக அதை செய்யுங்கள். அடுத்தது திருச்சபையாக கூடுவது, தேவ சமூகத்தில் கூடு வருவது, இந்த பழக்கத்தினுடைய திருப்தி பெரியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 100 சங்கீதத்தை நம்முடைய வசன தியான பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். இந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு 5-6 வயது ஞாபகம் வருது. 4 வயசு தான் எனக்கு நினைவு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு 5-6 வயசு வைத்துக் கொள்வோம். எங்க வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். எங்கள் பாரம்பரிய பழக்க வழக்கத்தின்படி ஆராதனைக்கு போன பழக்கம் எனக்கு நினைவு இருக்கிறது. சில நேரம் நடந்து போவோம், ஏன்னா எப்பயாவது தான் பஸ்ஸெல்லாம் அந்த காலத்தில் வரும், நடந்து போவோம். சில நேரத்தில் பஸ்ஸில் போவோம். அப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடணுண்டா உள்ள அப்படின்னுவாங்க. அது இன்னும் எனக்கு நினைவு இருக்குது அந்த தாய் சொன்ன வார்த்தை. பட்டு நமக்கு சின்ன பிள்ளையில் அது புரியாதல்லவா. அப்புறம் அந்த கூடி வருகிற இடத்திற்கு அந்த தெரு முனைக்கு வந்த உடனேயே என்னை கையை பிடிச்சி பத்திரமாக கூட்டிகிட்டு போகிறவங்க என் கையை விட்டுட்டு அந்த சேலையை எடுத்து அப்படியே தலையில் முக்காடு போட்டுட்டு அப்புறம் என்னையும் பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போவாங்க. பெல்லெல்லாம் அடிச்சிருக்காது, கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருப்பாங்க. போன உடனே ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே திரும்பி எல்லாரையும் பார்த்தா சில பேர் பைபிள் வாசிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் முழந்தால் படிக்கிட்டு ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். இது எனக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துது இப்போ அப்படின்னா, அவரை தொழுகை செய்ய எல்லாரும் கூடி தொழுகை செய்ய ஆராதனை செய்ய துவங்கும் முன்னமே அவருடைய சமூகத்திலே வந்திருப்பது எனக்கு ஆனந்தம், இதற்காக என் ஆத்துமா காத்திருக்கிறது என்று தங்களை ஆனந்தத்துடனே ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு தலைமுறையை என் கண்களாலே நான் கண்டதை நான் நினைவு கூறுகிறேன். இப்பொழுதும் கூட சில இடங்களில் பார்க்கிறேன். இதுதான் ரைட்டுன்னு சொல்லலை. சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னா கத்துடைய பந்திக்கு முழங்கால் போடுவாங்க, எந்த முறை ஜபம் என்று சொன்னாலும் முழங்கால் படிவிடுவாங்க. சில பேர் எதுவும் பேசலாம், ஆனால் எனக்கு அவரெல்லாம் பார்க்குறப்ப என்ன நினைவு வருதுன்னா அவர் பெரிய மகத்துவம் உள்ளவர். அவருக்கு முன்னாடி வந்திருக்கிற நான் ஒரு சாதாரண ஒரு பரதேசி, அதனால் என்னை தாழ்த்துக்கிறேன்ற அந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிற மனோபாவத்தை என்னாலே உணர முடிகிறது. அதுக்காக முழங்கால் போடாதவங்களெல்லாம் குறைவாக நான் சொல்ல வரல. இது அந்த ஒரு நினைவு எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. சரி, நல்லது. பிரியமானவர்களே, பரலோக கடவுளினுடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிற நாம அவரை தொழுகை செய்யணும்னு அவரே கூப்பிடுறார். தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை அழைக்கின்றார். அதான் நான் முதலே சொல்லுவேன்ல, ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள போயிடணும், பெல் அடிச்சாச்சு அங்கே இருக்கணும் அப்படின்னா தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு சத்தம். அப்படி என்றால் தேவன் நம்மை தொழுகை செய்ய அழைக்கின்றார். அந்த அழைப்பிற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த அழைப்பு நமக்கு கேட்கிறதா? யாரை அழைக்கிறார்? எப்படி அழைத்திருக்கிறார்? ஏன் அவர் அழைத்திருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கண்டுபிடித்து அதன் மூலமாக தொழுகையின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 122 சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த அழைப்பை கேட்ட உடனே நமக்கு மகிழ்ச்சி தேவையா இருக்கிறது. இப்படி கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே. நம்முடைய தேவைகள் குறைவா இருந்த காலத்தில் பரலோக தேவனுடன் அதிக நேரம் நாம் செலவழித்தோம். இன்று நம் தேவைகள் நிறைய இருக்கிறபடியினாலே அந்த தேவைகளை சந்திப்பதற்கு அதிக நேரம் செலவழித்து நம்மை படைத்தவரோட செலவழிக்கிற நேரம் குறைவாக இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகின்றது. பாருங்க,
தொழுகைக்கு முன்கூட்டியே போய் காத்திருக்கிற ஒரு கூட்டம், அது என்ன ஒரு ஆனந்தமான கூட்டம். சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது வெறும் ஆலயத்துக்குள்ள மாத்திரம் இல்ல, நம்ம வீட்லயும் இது நடக்கும். நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா, தனி மனித தொழுகை, குடும்ப தொழுகை, அப்புறம் கூட்டு தொழுகை. இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரத்துல தேவனுடைய சமூகத்துல போற மக்கள் தேவனிடத்துல பேசி கொண்டிருப்பார்கள், ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள். தொழுகையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காது, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காது. இன்னும் சில பேர் தேவன் அவர்களுடன் பேச காத்திருப்பார்கள். அதாவது வீட்டில் பைபிள் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கும், இங்கே வசனம் கேட்க வந்திருக்கோம், அவரை பாட வந்திருக்கோம், துதிக்க வந்திருக்கிறோம், அதுக்கு முன்னாடி என் இதயத்தை ஆயத்தப்படுத்துறேன்னு பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய மனோநிலைமையை சரி பண்ணுகிற ஒரு நிலையாக இருக்கிறது. இது இன்னொன்று அழகையும் காட்டுகிறது, தெய்வீக வெளிச்சத்தில் தேவனுடைய சமூகத்தில் மூழ்கி திளைக்க தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குளிக்க போறதுக்கு முன்னாடி குளிக்கின்ற உடைய போடுவாங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம்ல போய் தங்களை ஆயத்தப்படுத்திட்டு வருவாங்க. அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போறப்ப அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும், கவனிச்சீர்களா? அதை போல தொழுகைக்குள்ளே முழுகி ஆனந்தப்படுவதற்கு நம்மை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தனிப்பட்ட ஆயத்தம் பிறகு சபையுடனே இணையும் போது பரலோக வீட்டிற்குள்ளே பிதாவோடே அங்க பரலோகத்துல போய் பிதாவோடே போய் இருந்து அங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு இங்கேயே நம்மை ஆயத்தைப்படுத்துவதை போன்ற ஒரு நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வோடு உறவு கொள்ள ஆயத்தமாக வேண்டும். அறிவோடு தொழுது கொள்வதை விட அறிவிலிருந்து உணர்வோடு, அதான் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார் அல்லவா, அது தொழுகைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுவது. என்னே பாக்கியமாக இருக்கும் தெரியுமா, என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் அப்படின்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். அப்ப அவருடைய சமூகத்துல போய் அவர் வார்த்தை பேசுறதுக்கு நம்மகிட்ட வராரு, அவர் பேசி முடிச்சுட்டு அவர் போறாரு, அவர் நான் என்னை விட்டு போயிட்டாருன்ற அந்த உணர்வு இருக்காது. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு கொடுத்த உடனே அவங்கள விட்டு போயிட்டாரு, ஆனா அந்த இயேசுவை பத்தியே பேசிக்கிட்டு பழையபடி எல்லார்ட்டையும் அவரை பத்தி போய் சொல்ல போனாங்க. ஸோ யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வெளியே இருந்து வரும் அதிர்வலைகள் அவர்களை தாக்கி இயக்குவதற்கு படியாக ஒரு பெரிய கைத்தட்டலோ ஒரு இசைக்கருவியினுடைய சத்தமோ ஒரு பெரிய சத்தமா ஒரு கூட்டமா கூக்குரல் இட்டு எழுப்பி வெளியிலிருந்து வர சவுண்டுனால அவங்க உள்ளத்துல ஒரு எழுச்சி உண்டாகி அவங்க ஏங்குவதை விட, இன்ன விதமாய் பிதா தன்னை தொழுது கொள்ளும்படியாக விரும்புகிறார் என்று இயேசு சொன்னாரே, அந்த விதத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி அந்த ஆனந்த களிப்போட அவருடைய சமூகத்திற்கு முன்பாக அவர்கள் கூடி வர தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். பரம பிதாவின் அரியணைக்கு முன்பாக, அந்த ராஜரீக சிம்மாசனத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு வேண்டிக் கொண்டு அவரை தொழுகை செய்வது எவ்வளவு ஒரு அருமையான விஷயமாக இருக்கும். இதயத்திலிருந்து நன்றி இசை எழுப்பி அவரிடத்தில் நாம் தொழுகை செய்வது என்ன ஒரு நேர்த்தி, வெளிப்புறத்து சத்தத்தை விட. ஆனந்த களிப்போடு அவருடைய சந்நிதி முன் வருவது என்ன ஒரு ஆனந்தம். தொழுகையினுடைய அந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். அவரை தொழுகை செய்ய வருவது, அவரை ஆராதனை செய்ய வருவது, அதற்காக தான் வருகிறோம் என்பதை அறிந்து அவர்கள் வருவார்கள். அப்ப உள்ள மொபைல் போன் நோண்டுறது, திடீர்னு எந்திரிச்சு வெளியில போறது, ஒரு அவசரமான ஒரு அழைப்பு வருவது, ஜபம் பண்ணும் பொழுது ஜபம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப எந்திரிச்சு இங்க இருந்து அங்க போறது வர்றது, இந்த மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறோம், அவர் அங்க இருக்கிறாரு. விருப்பத்தை அங்கே எதையுமே செய்ய முடியாதுன்றது எப்போ வரும்னா இந்த ஆயத்தம் தான். சரி, தொழுகை என்பது என்ன? இயேசுவின் இடத்திலே கேட்டு விடுவோம். யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார்,
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுகை செய்யணும்னு இயேசு சொல்லிட்டார். முடிஞ்ச அளவு ஆராதனைன்ற வார்த்தையை மாத்திக்குங்க, தொழுகைன்ற வார்த்தையை சொல்லுங்க, என இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். ஆராதனைன்றது பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டது. வி சர்வ் அவர் காட், சரியா? அது பழைய ஏற்பாட்டில் என்னன்னா ஆலயம் இருக்கும், பலி செலுத்தணும், இந்த அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு போகிறது. அதான் மையப்பொருள் ஒன்று இருக்கும், அந்த பொருளை நோக்கி நாம் செய்கின்ற ஒன்றுக்கு பெயர் ஆராதனை. அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வர்ஷிப். நியூ டெஸ்ட்மெண்ட் வர்ஷிப் என்னன்னா இங்கே மையப்பொருள் எதுவுமே இல்லை. அதான் ஒரு பொருள் இல்லை, சப்ஜெக்ட்ன்றது ஒன்று இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க கூடி தொழுகை செய்கிற இடத்துல அந்த உண்மையான சப்ஜெக்ட் யாருன்னா பிதா, அவர் அங்கே இருக்கிறார். யார் நாமத்தில்? இயேசு நாமத்தில் அங்கே இருக்கிறார். யார் நமக்கு உதவி செய்கிறார் வேண்டுவதற்கு? பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கின்றார். நம்முடைய பலி எங்கே? அங்கே இருக்கிறது. நமக்கு பதில் கொடுக்கிறவர் எங்கே? அங்கே இருக்கிறார். நான் பேசுவது புரிகிறதா? அப்ப வெறுசா நம்ம கூடி வர்ற இடம்தான் அது, அது அல்ல சர்ச்சு அப்படின்றது. சர்ச்சுன்றது யார் தான்? நாம தான். அதனால கட்டிடத்திற்கு செல்லவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நாம் ஐக்கியமாக ஜெபிக்கவில்லையே, தொழுகை செய்யவில்லையே என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதனால கட்டடம் தேவையில்லை அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணலை. கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக கவனிங்க. ஒரு நல்ல கூடி வருகிற கட்டடம் இருப்பது நல்லது தான், ஆனால் அது அல்ல தேவன் ஆசைப்படுவது. நினைவிலே வைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதில் முக்கியமாக என்னான்னு கவனித்து பாருங்க. நான் துவக்கத்திலே சொன்னேன், நோக்கம் யோவான் 4:24 அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். அப்ப தொழுகை செய்ய வாங்க, ஆராதனைக்கு வாங்கன்னு கூப்பிட்டவர் யாரு? இயேசு. இன்னொன்னு அவரே ஒரு விளக்கம் சொல்றாரு, தன்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் இன்ன விதமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். கவனிச்சுக்கலாம் அந்த வார்த்தைய. அப்ப ஆராதனைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க அப்படின்னு பிளான் பண்ணி நம்மளை உருவாக்குனது அவர் தான். ஏதேன் தோட்டத்தில் உன்னை செய்ய உன்னை செய்யாதன்னு சொன்னப்ப சாத்தான் உள்ள புகுந்து எப்படி கெடுத்தானோ அதே வேலையை இன்னைக்கு குடும்பங்களிலும் செய்கின்றான். அதே வேலையை இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலையும் செய்கிறான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாதானா, சபையா கூடினாதானா, ஏன் அவங்கவுங்க வீட்டில் நடத்திக்கிட்டா இல்லையா அப்படின்ற பேச்சு சிந்தனையெல்லாம் எப்போ வருது அப்படின்னா, நான் எந்த விதத்தில் டிசைன் பண்ணப்பட்டேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இது அவ்வளோ நல்லா இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். இந்த நிறைய ஆப்ஸ் உள்ள மொபைல் வச்சுருப்பாங்க, அதை எதாவது டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, அது ஒன்று வேண்டாம் அப்படின்னு டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப போட்டிங்கன்னா, டெலீட் பண்ணவான்னு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லு, நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா இந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற சில ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும்னு போடுறான். இப்போ விளங்குதுங்களா? ஒன்று தேவையில்லை நான் ஒதுக்கி தள்ளுறது, இன்னொன்றுக்கு எனக்கு இடைஞ்சலை உண்டாக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் தொழுது கொள்ளும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவர் சமூகத்தில் கூடி வரும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வி ஆர் டிசைன்ட் லைக் தட். அது இல்லை அப்படின்னா வேற எங்கேயோ ஒரு கோளாறு ஏற்படும், அது தேவனுக்கு விரோதமானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2:47 கவனிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைத்து, மனுஷிய படைத்து அவங்களுக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னவர் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, உன்னை நான் எதுக்கு படைச்சேன் தெரியுமா? உன்னை ஆணா ஏன் படைச்சேன், பெண்ணா ஏன் படைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறத செய், நான் வேணான்றத விட்டுரு. யூ ஆர் கிரியேட்டட் டு ஒபே அண்ட் டூ. எதையாவது ஒன்றை செய் அல்லது கீழ்ப்படி, என்னை சந்தோஷப்படுத்தும்படியாக என்று அவர்களிடத்திலே பேசினார். அங்கே அந்த தருணமானது புறக்கணிக்கப்படுகிறது. சரி, இப்போ நான் அதுக்குள்ளே பெருசாக போல. இப்போ இங்கே வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இயேசுவை வர வச்சார் பூமிக்கு. தேவன் மனிதனானார். இங்கே பூமிக்கு வந்த பிற்பாடு இயேசுவை ஃபஸ்ட்டிலேயே ஒரு ஆள் அடிக்கிறான். மத்தேயோ 4 ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் வனாந்தரத்துக்கு போகிறார். சத்துருவானவன் இயேசுவை அடிக்க முயற்சி செய்கிறான்.
என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிதா இயேசுகிட்ட சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து பேசி முடிவெடுத்து சிலுவை பாடுகளின் வழியாக நீ மரித்து அடக்கமண்ணப்பட்டு உயிரோடை கூட எழுந்து மரித்தவர்களை உயிரோடை எழுப்பி என்னிடத்துல கூட்டி கொண்டு வர முடியும் என்பதை நிரூபிக்க நீ சிலுவை பாதையின் வழியாக அந்த அரியணையை ஏற்றுக்கொள்ள வருவாயாகனு சொல்லி அனுப்புறார். இந்த அங்க ஏதேன் தோட்டத்தில் சொன்னார்ல, இதை செய்ய இதை செய்ய வேண்டான்னு, அங்க அவங்க கேட்கல. இங்க இயேசு அதை கேட்கறதுக்கு தான் வந்தார். சோ வந்த உடனேயே இங்க வேலை பார்க்கறான். பிதா உன்ட்ட சொல்லி அனுப்பியிருப்பாரு, நீ பாடுகளின் வழியாக தான் என்ன செய்ய முடியும், அந்த சிம்மாசனத்தை பெற முடியும்னு. நான் அதை விட உனக்கு ஒரு சுலபமான வழி சொல்றேன். என்னன்னா, இந்த பாரு, இந்த உலகம் முழுசையும் பாரு, இது அவ்வளவும் என்னுடையது. அப்ப நீ பிதாவை தொழுறதுக்கு பதிலா என்னைய தொழுதுகிட்டீன்னா உனக்கு சிம்மாசனம் தானே வேணும். நீ எதுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு செத்து உயிரோட எந்திரிச்சு நாளைக்கு மனுஷன் தேவையில்லாம கடவுளா கடவுளா இருந்தால் சாக முடியுமா அப்படி இப்படிலாம் கேட்டு குழப்பம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பதிலா நீ கடவுள் தான் நிரூபிக்க என்ன செய்ய, நேரடியா சிம்மாசனத்துக்கு வந்த நீ செய்ய வேண்டியது என்னைய மாத்திரம் தொழுது கொள்ளு அப்படின்னு. அப்ப வேதத்துக்கு விரோதமாய் நீ பேசுகிறாயே அப்படின்னு ஏசா அடிச்சார். ஞாபகம் இருக்கா? அங்கே அவர் அடி அடித்தார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆதாமும் ஏவாளும், முந்தின ஆதாம் கடவுள் சொன்ன வார்த்தையை நீ மீற சொல்றியேன்னு அவங்க சொல்லி அடிக்காததுனால, பிந்தின ஆதாம் வசனத்தை மீற சொல்லுகிறாயே என்று சொல்லி அடித்து சாத்தானை விரட்டுகிறார். இப்ப ஏன் இந்த நேரத்தில் இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா, தொழுகைக்கு வர முடியாமல் போவது, சபை கூட்டத்திற்கு வர முடியாமல் போவது, தினசரி தனியாக வேதம் படித்து ஜெபிக்காமல் போவது, தினசரி காலையிலும் இரவிலும் குடும்பமாக கூடி ஜெபிக்காமல் போவது, ஏன்னா நாம அவரை தொழுது கொள்ளும்படியாக துதிக்கும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வி ஆர் டிசைன்டு லைக் தட், வி ஃபார்ம்டு லைக் தட், சரிங்களா? ஏன்னு கேளுங்க. இப்ப அந்த வாஸ்த வசனத்தை கவனிங்க, 2 அதிகாரம் 47 வசனத்துல, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். நல்லா கவனிச்சிங்களா? சபை திறந்த வீடுதான், ஆனா எல்லாரும் உள்ள வர முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, யாரு வர முடியும்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள். யார் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள்? ஏதேனு தோட்டத்துல மாத்திரம் அவன் ஏமாத்தனான்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து மனு குலத்தை ஏமாத்தி கொண்டேதான் வருகிறார். ஆனபடியினாலதான் மனு குலத்தை அவன் எதை வச்சு கட்டுனானோ அந்த கட்டில இருந்து அவங்களை அவிழ்த்து விடுவதற்காக இயேசுவை துள்ள துடிக்க சாக கொடுத்து தேவன் அந்த கட்டில இருந்து நம்மளை வெளியே கொண்டாந்து நம்மளைய ரீடிசைன் பண்ணி இருக்கிறார், ரீஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. பானகேன்றோம், நம்ம மறுபடியும் பிறந்தோன்றோம், அதுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டோம், ரைட்டுங்களா? அப்ப ஞானசான எடுத்த எல்லாருடைய நாடி நரம்புக்குள்ள என்ன ஓடணும் அப்படின்னா, நான் ஞானசான எடுத்தது, நான் ரட்சிக்கப்பட்டது, என் இதயத்திலே என் நாடி நரம்புகளிலே ஊனுக்குள்ளே நீ தேவ சாயலாக மறுபடியும் மாற்றப்பட்டிருக்கிறாய். அப்ப தெய்வீக சிந்தனை உனக்குள்ளே பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இந்த பாய்ச்சப்பட்டிருக்கிற அந்த தெய்வீக சிந்தனை என்ன சொல்லுகிறது என்றால், நீ தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளையாக நீ வாழ வேண்டும். அந்த பவரை இயேசுவினுடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் நற்செய்தி கொடுத்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்றத அறிக்கையிடுவதுதான். அதை அறிந்து கொண்டு அறிக்கையிட்டு துதித்து பாடி செய்தி கேட்டு திருவிருந்தில் பங்கு பெற்று காணிக்கை கொடுத்து, நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறதா? இதை செய்ய வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அந்த விருப்பத்தை இயேசு கட்டளையாக சொன்னார். தொழுகைக்கு நாம் வரும்படியாக அழைப்பு பெற்றிருக்கிறோம், நாம் மறந்து போய்விட வேண்டாம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே தொழுகையினுடைய இன்னும் சில அழகை நாம் தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தொழுநோயாளியை போல எங்கள் அவயவங்கள் எல்லாம் பாவத்தினாலே உருவிழந்து போய் அது இயக்கமில்லாமல் போனது. இயேசுவின் இரத்தமானது பாவ மன்னிப்பை திருமுழுக்கிலே எங்களுக்கு வாங்கி கொடுத்து எங்களை மறுபடியும் புதிதாக பிறந்த குழந்தையாக மாற்றி எங்களை படைத்த நோக்கமானது உம்மை தொழுகை செய்ய, உம்மை துதிக்க,
உம்முடைய சமூகத்தில் நீர் பேசுவதை கேட்க என்பதை கற்றுக்கொண்டோம். தொழுகையினுடைய அந்த அறிவை, அந்த தொழுகையினுடைய அந்த ஆசையை, அந்த தொழுகையினுடைய நோக்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். யோவான் 4:24 தொழுகையை குறித்து ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், தொழுகையை குறித்து ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை என்ன? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் அல்ல தேவன்தாமே, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழெடுக்கிற எல்லா வித முயற்சியிலும் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்தருவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.